இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பலை செலக்ட் பண்ணிக்கிறங்க டு சோலார் மேத் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு see the 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்சர்சைஸ் 2.1 fill in the blanks the ratio between the circumference and diameter of any circle is அதாவது வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் அப்ப வட்டத்தினுடைய பரிதிக்கும் விட்டத்துக்கு இடையேயான விகிதம் அதாவது சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் அதனுடைய டயாமீட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு வட்டத்தினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது என்னன்னு தெரியும் நம்மளுக்கு அதாவது வட்டத்தினுடைய பரிதின்றது நமக்கு என்னன்னு தெரியும் வட்டத்தினுடைய பெரிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும் வட்டத்தினுடைய பெரிமீட்டருக்கு நமக்கு என்னன்னு தெரியும் 2πr நமக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினு சொன்னா அப்ப பெரிமீட்டருக்கும் விட்டத்திற்கும் விட்டம்ன்றது என்ன வட்டத்தினுடைய விட்டம்ன்றது அதனுடைய ஆரத்தினுடைய 2 மடங்கு அதாவது வட்டத்தினுடைய விட்டத்துல பாதி தான் ஆரம் அப்படினா ஆரம் மாதிரி 2 மடங்கு தான இப்ப விட்டம்ன்றது அப்ப 2r அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இத எப்படி எழுதுவோம் ரேஷியோல இருக்குறத 2πr divided by 2r எழுதலாமா அப்ப 1 2 1 2 1 6 1 6 அப்ப ரிமைனிங் என்ன வருது பை அப்படினு சொன்னா the ratio between the circumference and diameter of any circle is அதாவது வட்டத்தினுடைய பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் equal to பைங்கிறது நமக்கு ஆன்சர் அடுத்து a line segment which joins any two points on a circle is a dash ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு அதாவது ஒரு வட்டம் இருக்கு வட்டத்தின் மீது ஏதேனும் ரெண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய இந்த கோட்டுக்கு பேர் நாம என்னன்னு சொல்லுவோம் சார்ன்னு சொல்லுவோமா அதாவது நமக்கு என்னன்னு தெரியும் அதுக்கு பேரு நான் அப்படினு சொல்லி தெரியும் அப்ப a line segment which joins any two points on a circle is a chord தமிழ்ல அதை எப்படி சொல்லுவோம் நான் அப்படினு சொல்லுவோம் ஓகே அடுத்து the longest chord of a circle is அதாவது ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் டேஷ் ஆகும் அப்ப ஒரு வட்டம் இருக்குது வட்டத்தினுடைய மிகப்பெரிய நான்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக வட்டத்தினுடைய மையப்புள்ளி வழியில செல்லக்கூடியது இப்ப வட்டத்தினுடைய மையப்புள்ளி வழியில செல்லக்கூடிய அந்த நானுக்கு பேர் என்ன கண்டிப்பாக நமக்கு தெரியும் விட்டம் அதாவது டயாமீட்டர்னு தெரியும் டயாமீட்டர் அதாவது விட்டம் அடுத்து the radius of a circle of diameter 24 cm is அதாவது the radius of a circle னா ஒரு வட்டத்தினுடைய ஆரம் வட்டத்தினுடைய ஆரம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க என்ன கொடுத்திருக்குது a circle of diameter 24 cm அப்ப diameter dங்கிறது 24 cm னு கொடுத்திருக்காங்க நமக்கு என்னது கேட்டிருக்காங்க radius தான் கேட்டிருக்காங்க அப்ப நமக்கு விட்டத்துல பாதி தான் என்ன ரேடியஸ்னு தெரியும் அதாவது 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் அப்ப விட்டம் 24 சென்டிமீட்டர்னா ஆரம்ன்றது என்ன கண்டிப்பா நமக்கு விட்டத்துல பாதி தான் ஆரம் அப்படினு சொன்னா விட்டம் நமக்கு 24 சென்டிமீட்டர்னா அப்ப ஆரம் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் ஏன்னா விட்டத்துல பாதி தான் நமக்கு ஆரம்ன்றது தெரியும் அடுத்து a part of circumference of a circle is called as dash அதாவது வட்ட பரிதியின் ஒரு பகுதியே dash ஆகும் வட்ட பரிதியின் ஒரு பகுதி அப்ப வட்டத்தை சுத்தி வரக்கூடிய அந்த சுத்தி வரக்கூடிய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் வட்ட பரிதின்னு சொல்லுவோம் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பகுதிக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம வில்லுன்னு சொல்லுவோமா கண்டிப்பாக வட்ட பரிதியினுடைய ஒரு பகுதிக்கு பேர் என்னன்னு தெரியும் நமக்கு வில்லுன்னு தெரியும் அதாவது an arc தமிழ்ல வில்
வட்டவில் அல்லது எப்படி வேணாலும் சொல்லலாம். செகண்ட் க்வெஸ்சன் இஸ் மேட்ச் த ஃபாலோவிங், அதாவது பொருத்துக. இப்போ பொருத்துக்கல முதல் க்வெஸ்சன் என்ன இருக்குது, ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள்னா என்னன்னு தெரியும் நமக்கு, வட்டத்தினுடைய பரப்பளவு. வட்டத்தினுடைய பரப்பளவு நம்மளுக்கு கண்டிப்பாக என்னன்னு தெரியும், பை ஆர் ஸ்கொயர். நம்ம பை ஆர் ஸ்கொயர் ஆப்ஷன் எங்கே இருக்கு, ஆப்ஷன் சியில் இருக்கு. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். அப்போ பாருங்களேன் ஆன்சர் என்ன எழுதுறோம், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஏரியா ஆஃப் எ சர்க்கிளுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, பை ஆர் ஸ்கொயர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள்னா என்னன்னு தெரியும், வட்டத்தினுடைய சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவுனா நமக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்கு. ஆப்ஷன் டி என்ன சொல்லுது, டூ பை ஆர். அப்போ செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் டி, டூ பை ஆர். அண்ட் தேர்ட் க்வெஸ்சன் இஸ், ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் எ சர்க்கிள், அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா, ஆப்ஷன் இயில் இருக்குது. அப்போ தேர்ட் க்வெஸ்சனோட ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இ. அப்போ தேர்டுக்கு என்ன வச்சிடும், ஆப்ஷன் இ. என்னது, தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அண்ட் தன் ஃபோர்த் க்வெஸ்சன் இஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ செமி சர்க்கிள், அதாவது அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தினுடைய சுற்றளவுனா என்னன்னு தெரியும், வட்டத்தினுடைய சுற்றளவு இருக்குது இல்லையா. அப்போ அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr கூட நம்ம என்ன செஞ்சிருப்போம், பையாரை கூட்டும் போது பை பிளஸ் 2 இன்ட்டு ஆர்னு கிடைச்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் பி. அப்போ ஃபோர்த்து க்வெஸ்சனோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பை பிளஸ் 2, அதாவது ஆப்ஷன் பி, பை பிளஸ் 2 இன்ட்டு ஆர். அடுத்த ஃபிஃப்த்து க்வெஸ்சன் இஸ், ஏரியா ஆஃப் எ குவாட்ரன்ட் ஆஃப் எ சர்க்கிள். ஏரியா ஆஃப் எ குவாட்ரன்ட் ஆஃப் எ சர்க்கிள் என்ன அர்த்தம், கால்வட்டத்தினுடைய பரப்பளவு. அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு பையா ஸ்கொயர்னா, இப்போ கால்வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன, 1/4 இன்ட்டு பையா ஸ்கொயர். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னா, ஏயில் இருக்குது. அப்போ ஃபிஃப்த்து க்வெஸ்சனோட ஆப்ஷன் ஏ, 1/4 பை ஆர் ஸ்கொயர். தேர்ட் க்வெஸ்சன் பார்க்குறோம், தேர்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லுது, ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த சேடட் செக்டார்ஸ், ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்டார். அதாவது இந்த நிழலிடப்பட்ட வட்டக்கோண பகுதிகளின் மைய கோணங்களை காண்க. நிழலிடப்பட்ட வட்டக்கோண பகுதிகளின் மைய கோணங்களை காண்க. இதில் குறிப்பாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு வட்டமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில், அதாவது ஈக்குவல் ஏரியாவாக பிரிக்கப்பட்டிருக்கு, சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது செக்டர்ஸ், அதாவது வட்டக்கோண பகுதிகள். இப்போ இந்த முழு வட்டத்தை எத்தனை சம பாகமாக பிரிச்சிருக்கிறாங்க, 2 சம பாகமாக நம்மளுக்கு இங்கே பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வட்டம் எத்தனை சம பாகமாக பிரிச்சிருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5. அப்போ 5 சம பாகங்களாக இதை பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வட்டத்தை எத்தனை சம பாகமாக பிரிச்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அதாவது 8 சம பாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த வட்டத்தை 10 சம பாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு என்ன தெரியும், சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார்ஸ், அதாவது மைய கோணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னால், தீட்டா சீக்வல் டு 360 டிகிரி டிவைடட் பை என்னு தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தீட்டா டிகிரி சீக்வல் டு, தீட்டா டிகிரி சீக்வல் டு 360 டிகிரி டிவைடட் பை இந்த வட்டம் எத்தனை சம பாகமாக பிரிச்சிருக்கு, 2 சம பாகமாக பிரிச்சிருக்கு. அப்போ இந்த 2 சம பாகமாக பிரிக்கப்பட்டதில் இந்த ஒரு பகுதிக்கு தானே நம்மளுக்கு கேட்டிருக்கு. அப்போ 360 டிவைடட் பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு 360 ரெண்டாவது நம்ம டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். அப்போ இந்த வட்டக்கோண பகுதியினுடைய மையக்கோணம் என்னென்னு கிடைச்சிருச்சு, 180 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது இப்போ இங்கே எத்தனை சம பாகமாக பிரிச்சிருக்கிறோம், 5 சம பாகமாக பிரிச்சிருக்கிறோம். அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 5. அப்போ 5 சம பாகமாக பிரிக்கணும்னு வச்சுக்கிறேங்களேன். அப்போ 360 எத்தனை 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக 72. 5 வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 360 கிடைச்சிருக்கும். ஏன்னா பாருங்களேன், 36 எத்தனை 5 இருக்குது, 7 5 35,
கோஷன் நிபேதை ஒன்று இருக்குது, ஒன்று கூட ஜீரோ சேர்ந்தால் பத்து, பத்தில் எத்தனை அஞ்சு இருக்குது, ரெண்டு அஞ்சு இருக்குது. அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 72 டிகிரி. அடுத்தது இங்கே எத்தனை சமபாகமாக பிரிச்சிருக்கு, 8 சமபாகமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி, 360 டிகிரி டிவைடட் பை 8 அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 45 டிகிரின்னு கிடைச்சிரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இங்கே நமக்கு எத்தனை சமபாகமாக பிரிச்சிருக்காங்க, 10 சமபாகமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி, 360 டிகிரி பை 10, 36 டிகிரி. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த ஒவ்வொரு பகுதியினுடைய மைய கோணம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்றேன்னா, ஃபார் த செக்டர்ஸ் வித் கிவன் மெசர்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா அண்ட் பெரிமீட்டர். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் வில்லின் நீளம், பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஆகியவற்றை காண்க. அப்போ இதில் முதற் கணக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 45 டிகிரி, அதாவது தீட்டா வந்து 45 டிகிரி, அண்ட் ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். அதாவது சென்ட்ரல் ஆங்கிள்ன்றது என்ன, நம்மளுக்கு மைய கோணம் 45 டிகிரி, ஆரம் ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல்ல சால்வ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, சென்ட்ரல் ஆங்கிள்ன்றது 45 டிகிரி, தீட்டான்றது எடுத்தாச்சு. அடுத்தது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஆர்க், அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம். வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளத்தை என்ன குறியீட்டில் சொல்லுவோம்னா எல்லுன்னு சொல்லுவோம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ தீட்டான்றது நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 45 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க, டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 16 கொடுத்துருக்கு. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 145 ஆர் 45 8 45 ஆர் 360. அப்போ 1/8 × 2 × 3.14 × 16, 1 8 × 8 2 8 × 16, தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 4 × 3.14 3.14, தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ 4 × 4 16, கோஷன்ட் 1, 4 × 1 4, 4 + 1 5. அடுத்தது 4 × 3 12. அப்போ இங்கே 3.14ன்றதுனால பாயிண்ட் தாண்டி 2 டிஜிட் இருக்கிறதுனால இங்கே இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடும். அப்போ நம்ம என்ன கிடைச்சிருச்சு, 12.56 சென்டிமீட்டர். அப்போ எல் ஈக்குவல் டு 12.56 சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க், அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம், 12.56 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது ஏரியா ஆஃப் செக்டர், அடுத்தது என்ன, ஏரியா ஆஃப் செக்டர். ஏரியா ஆஃப் செக்டர்ன்றது என்னன்னா வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு. அப்போ நம்மளுக்கு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு வில்லின் நீளம் தெரியும் அப்படின்னு சொன்னால் 1/2 × L × R² யூனிட்ஸ்னு தெரியும். ஆக 1/2 × L × R² யூனிட்ஸ், 1/2 × LR² யூனிட்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 × Lஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 12.56னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 12.56 × Rஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்குது, 16னு கொடுத்துருக்கு. 1 2 2 8 2 16, தட் இஸ் ஈக்குவல் டு 12.56 × 8, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 12.56 கூட 8 நம்ம நினைச்சப்பறம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 6 8 48 8
ஈவு நாலு. அடுத்தது அஞ்சு எட்டு நாற்பது ப்ளஸ் நாலு நாற்பத்தி நாலுக்கு நாலு ஈவு நாலு. அடுத்தது ரெண்டு எட்டு பதினாறு பதினாறு நாலு இருபதுக்கு ஜீரோ ஈவு ரெண்டு. ஒரு எட்டு 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 ரெண்டும் பத்து. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருது? இப்போ ரெண்டு ஸ்தானந்தள்ளி புள்ளி இருக்கிறதுனால அப்போ என்ன செஞ்சிடும், இங்கேருந்து ரெண்டு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடும். அப்போ நம்மளுக்கு ஏரியா ஏ சீக்வல் டு, அதாவது ஏரியா ஆஃப் செக்டார் வட்டக்கோள பகுதியுடைய பரப்பு ஏ சீக்வல் டு நூறு புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் தானே வந்துருக்குது, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஏரியா வந்து நூறு புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் செக்டார், அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு. இப்போ சுற்றளவு பி சீக்வல் டு எல் ப்ளஸ் டூ ஆர், எல் ப்ளஸ் டூ ஆர் யூனிட்ஸ். தட் இஸ் ஈக்வல் டு எல்ன்றது நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ். டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஆரோட வேலி என்ன கொடுத்துருக்குது, சிக்ஸ்டீன்னு கொடுத்துருக்கு. அப்போ டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ. இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸோட தேர்ட்டி டூ ஆட் பண்ண என்ன வந்துடும், ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ். இப்போ யூனிட் தானே, அப்போ சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் பீஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஆறு சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த செகண்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணுறோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 120 டிகிரி அண்ட் டயாமீட்டர் பீஸ் ஈக்குவல் டு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர்னு இருக்குது, அதாவது மையக்கோணம் 120 டிகிரியும் விட்டம் 12.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், கொடுத்ததை அப்படியே எழுதியிருக்கோம். அப்போ மையக்கோணத்தை தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரின்னு எடுத்துட்டோம். அடுத்தது விட்டம் டி ஈக்குவல் டு 12.6 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம். அப்போ விட்டம் 12.6 சென்டிமீட்டர்னா அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், விட்டத்தில் பாதின ஆரம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 12.6 பாதி எவ்வளவு, 6.3 சென்டிமீட்டர், 6.3 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யறோம், லென்த் ஆஃப் த ஆர்க், அதாவது வட்ட கோண பகுதியினுடைய வில்லி நிலம் எல் சீக்வல் டு தீட்டா பை 360 இன்ட்டு 2πr யூனிட்ஸ்னு தெரியும். அதில் நம்ம அப்படியே என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ தீட்டாவுக்குலாம் எவ்வளோ கொடுத்துருக்குது, 120 டிகிரி, அதாவது 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 இன்ட்டு ஆரோட மதிப்பு என்னன்னு தெரியுது நம்மளுக்கு, 6.3. ஏன்னா இங்கே கொடுத்தது விட்டம் டி தான் கொடுத்துருக்குது 12.6, 12.6 பாதி 6.3 தான் ஆரம்ன்றது நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 120 360 எத்தனை டைம் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 1/3 இன்ட்டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3. அப்போ 1 3 3, 6.3 என்ன இருக்குது, 2.1 இருக்குது, அதாவது 6ல 2.3 புள்ளி 3ல 1.3 இருக்கு. அப்போ 2.1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2.1 எவ்வளவு, 4.2 தெரியும். இந்த 2வையும் இந்த 2.1 பெருக்க என்ன வந்துடும், 4.2 இன்ட்டு 3.14. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறத தனியாக எழுதி பெருக்கிக்கிறோம், 3.14 இன்ட்டு 4.2 அப்படின்றப்ப இந்த ரெண்டை வச்சு பெருக்கான வரும், 2 இன்ட்டு 4 8. அடுத்தது 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 3 6, அடுத்தது 4 இன்ட்டு 4 16க்கு 6 ஈவு 1, 1 4 4 4 1 5, 3 4 12. அப்போ 8 6 2 8, 6 5 11 1, 2 1 3 1. அப்போ இங்கே 4.2ன்றதுனால இங்கே ஒரு நம் டிஜிட் இருக்க புள்ளிக்கானுக்கு இங்கே 2 டிஜிட் இருக்க, 3 டிஜிட் தாண்டி 1 2 3. அப்போ என்ன வந்துருது ஆன்சர் நம்மளுக்கு, therefore 13.188 சென்டிமீட்டர்.
சென்டிமீட்டர். அப்ப L is equal to நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, அதாவது லெந்த் ஆஃப் த ஆர்க் L is equal to 13.188 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நமக்கு என்ன வேணும், ஏரியா ஆஃப் செக்டர். ஏரியா ஆஃப் செக்டர்னா என்ன அர்த்தம்னா வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு. அப்ப வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பு நமக்கு வில்லின் நீளம் கொடுத்திருந்தா half into LR ஸ்கொயர் யூனிட்ஸ்னு தெரியும். அப்ப half into L க்கு பதிலா நாம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 13.188 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 13.188 into R ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 6.3 னு தெரியும். அப்ப into 6.3. இப்ப இந்த 1 2 2 இப்ப இத அடிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 13 ல எத்தனை 2 இருக்கு, 6 2 12 மீதி 1. அப்ப புள்ளி வச்சோம்னா இந்த 1 இங்க போனா 11 ஆயிருது. 11 ல எத்தனை 2 இருக்குன்னா 5 2 10 மிச்சம் 1. அப்ப 18 9 2 18 4 2 8 னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 6.594 × 6.3. அப்ப இத நாம என்ன செய்ய போறோம், பெருக்கி கண்டுபிடிக்க போறோம். அப்படி பெருக்கும் போது நமக்கு என்ன வந்துருது, 6.594 × 6.3. அப்ப 3 × 4 12 ஈவு 1. அடுத்தது 3 × 9 27 27 1 28 8 ஈவு 2. அடுத்தது 3 5 15 15 2 17 7 ஈவு 1. அடுத்தது 3 6 18 18 1 19. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம், இந்த 6 வச்சு பெருக்குறோம். 6 4 24 ஈவு 2. அடுத்தது 9 6 54 54 2 56 6 ஈவு 5. அடுத்தது 6 5 30 30 5 35 5 ஈவு 3. அடுத்தது 6 6 36 36 3 39 2 8 4 12 2 ஈவு 1 7 14 4 ஈவு 1 15 15 5 ஈவு 1 11 11 1 ஈவு 1 3 1 4. அப்ப இங்க 6.594 இங்க ஒரு 3 டிஜிட் இருக்கு, இங்க ஒரு டிஜிட் இருக்கு, 4 டிஜிட், 1 2 3 4. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிறது, 41.542 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு என்ன கிடைச்சிருது, ஏரியா கிடைச்சிருது. சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏஸ் ஈக்குவல் டு 41.542 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருது. அடுத்தது நமக்கு என்ன தேவை, பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் செக்டர் அப்படிங்கிறது வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு. வட்டக்கோண பகுதியுடைய சுற்றளவு பிசி கொண்டு நமக்கு என்ன தெரியும், எல் பிளஸ் 2R யூனிட்ஸ் தெரியும். அப்ப எல் பிளஸ் 2R யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு எல்லோட வேல்யூ தெரியும். எல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 13.188 கூட்டல் 2 × 6 வேல்யூ என்ன தெரியும், 6.3 தெரியும். 6.3 தட் இஸ் ஈக்குவல் டு 13.188 கூட்டல். இப்ப இந்த 2 6.3 என்ன வந்துடும், 23 6 6 26 12. அப்ப 12.6 நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப இந்த 12.6 13.188 கூட கூட்டுவோமா, அதாவது 13.188 கூட 12.600. அப்ப 8 8 6 1 7.3 2 5 1 1 2. அப்ப 25.788 பெருமீட்டர் என்ன சொல்லுவோம், சென்டிமீட்டர் அளவில் குறிப்போம். அப்ப பெருமீட்டர் பிஸ் ஈக்குவல் டு 25.788 சென்டிமீட்டர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் From the measures given below, find the area of the sectors. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு காண்க. அப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில மெஷர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்,
length of the arc அதாவது வட்ட வில்லின் நீளம் 48 மீட்டர் and ஆரம் arc equal to 10 மீட்டர் second question length of the arc அதாவது வட்ட வில்லினுடைய நீளம் 50 சென்டிமீட்டர் and radius arc equal to 13.5 சென்டிமீட்டர் இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படினு first question எடுத்துக்கறோம் அப்ப length of the arc அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும் l னு தெரியும் so l is equal to 48 மீட்டர் and r is equal to 10 மீட்டர் எடுத்தாச்சு அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லி இருக்காங்க from the measure given below the find the area of the sector அப்ப area of the sector அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு area of the sector a is equal to நமக்கு வில்லின் நீளம் l உம் radius r உம் கொடுத்துட்டாங்க அப்படினு சொன்னா நாம என்ன செஞ்சிரலாம் ஏரியாவுக்கு half into lr square unitன்ற ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் அப்போ half into lr square units lr square units அப்ப that is equal to half into l ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்திருக்கு 48 னு கொடுத்திருக்கு into r ஓட வேல்யூ 10 that is equal to இப்ப 1 2 சார் 2 48 ல எத்தனை 2s இருக்குது 2 2s are 4 4 2s are 8 அப்ப 24 இருக்கு அப்ப 24 into 10 that is equal to 240 per square units தானே இப்ப யூனிட் என்ன இருக்கு மீட்டர் இருக்கு அப்ப நம்ம என்ன போடலாம் மீட்டர் ஸ்கொயர் அப்ப ஏரியா ஆஃப் தி செக்டர் a is equal to 240 மீட்டர் ஸ்கொயர் 240 மீட்டர் ஸ்கொயர் அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு a is equal to 240 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு அடுத்த செகண்ட் क्वेश्चन என்ன லெந்த் ஆஃப் தி ஆர்க் அதாவது வட்ட வில்லினுடைய நீளம் l is equal to 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அடுத்து ரேடியஸ் r is equal to 13.5 சென்டிமீட்டர் 13.5 சென்டிமீட்டர் அப்ப ஏரியா ஆஃப் தி செக்டர் அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு a is equal to as usual தான் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் half into l r square units lr square units that is equal to half into l oda value inga enna kuduthirukku 50 nu kuduthirukku into r oda value 13.5 nu kuduthirukku that is equal to 1 2s are 2 25 2s are 50 appa 25 into 13.5 இப்போ நாம என்ன செய்றோம் 13.5 25 ஆல மல்டிப்ளை பண்றோம் 13.5 into 25 இப்போ 5 ஐயும் 5 ஐயும் வச்சு பெருக்கினா வரும் 5 5 சார் 25 க்கு 5 क्वेश्चन 2 அடுத்து 5 3 சார் 15 15 plus 2 17 17 க்கு 7 क्वेश्चन 1 அடுத்து 1 5 சார் 5 5 plus 1 6 அடுத்து என்ன செய்றோம் 2 5 சார் 10 10 க்கு 0 क्वेश्चन 1 அடுத்து 2 3 சார் 6 6 plus 1 7 அடுத்து 1 2 சார் 2 5 7 6 plus 7 13 க்கு 3 क्वेश्चन 1 1 plus 2 3 இங்க எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிருக்கோம் 13.5 தானே அப்ப 1 பாயிண்ட் தாண்டி புள்ளி வச்சிட்டோம் தட் இஸ் ஈக்குவல் டு 337.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கு அப்ப இங்க யூனிட்ஸ் என்ன இருக்கு சென்டிமீட்டர் இருக்கு அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப ஏரியா ஆஃப் தி செக்டர் அதாவது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு a is equal to 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க